வணக்கம், நான் உங்கள் சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா, வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு மரமலை நகர் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்மளோட ஷாப் இருக்குது. மார்னிங் 9 AM டு நைட் 9 PM வரைக்கும் ஷாப் இருக்கும். எல்லா நாளுமே ஷாப் அவைலபிள். நம்ம வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களை விளக்கக்கூடிய, நம்ம வாழ்க்கையில் இருக்க துன்ப துயரங்களை போக்கக்கூடிய நிறைய அபூர்வ ஆன்மீக பொருட்கள் இந்த ஷாப்பில் நிறைஞ்சிருக்கு. இந்த ஷாப் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மனுஷனோட இருள் விலகிறதுக்கான ஒரு ஒளி அப்படின்னே சொல்லலாம். ஒளி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். எப்படி ஒரு சூரியனோட ஒளி எல்லா இடத்துலையும் பறந்து விடியதோ, அதே போல் இந்த ஷாப்போட பொருட்கள் எல்லாரோட இடத்துலையும் போய் நிறைய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்துட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொருள் வீதம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ராடக்டை வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற விதம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முதல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கண் திருஷ்டி பொடி. செய்வினையோட மோசமானது எதுன்னு கேட்டிங்கன்னா கண் திருஷ்டி. கல்லால் அடி வாங்கினா கூட வாங்கிடலாம், ஆனால் கண்ணால் அடி வாங்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். பெத்த தாயோட கண்ணு கூட ஒரு குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்குது, அதை வளர விடாமல் தடுக்குது. எப்படிங்க, ஒரு தாய் ஈண்டெடுத்தா அவள் மனசு வந்து குழந்தை நல்லா இருக்கணும் தானே ஆசைப்படுது. அப்போ எப்படி அந்த கண்ணு பாதிக்கும்னா, மனசு என்னவோ குழந்தை சாப்பிட்டு நல்லா வளரணும், குழந்தை ஓஹோன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிது. ஆனால் கண்ணு அந்த குழந்தை எத்தனை தட்டு சாப்பிடுச்சு, எப்படி குறும்புத்தனம் வந்துச்சு அப்படின்றத பார்த்துருது. அப்போ யாரோட கண்ணுங்க நல்லது பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பார்க்கில் கோடி நன்மை. குருனா வாத்தியார். ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை படிக்கலை அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைய ஒரு வாத்தியார் பார்க்குறாருன்னா அந்த குழந்தைய நல்லா டியூன் பண்ணி கொண்டு வர முடியும். அப்போது அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாத்தியார் நல்ல வாத்தியாராக நமக்கு அமையறதுல தெய்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா சொல்லலாம், ராகவேந்திரர் சொல்லலாம், நமக்கு குருமார்களாக நம்ம பெத்த தாய் தகவனை கூட நம்ம குருமாராக எடுத்தோம்னா அவங்க கண் என்றைக்கும் நம்மளை பாதிப்புக்கு உள்ளாக்காது. ஆனால் ஒரு நல்லது பண்ணாலோ, ஒரு கெட்ட அசம்பாவிதம் நடந்தாலோ, நம்ம அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலுமே நம்ம இன்வைட் பண்ணுறோம். அப்போ அந்த இடத்துக்கு வந்தவங்க, இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு கல்யாணம் பண்ணும் பொழுது நம்ம இன்விடேஷன் கொடுத்து எல்லோரையும் அழைக்கிறோம். அந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க அந்த இடத்துல அவங்க கஷ்டத்தை பேசுகிறாங்க, அவங்க கண்ணுனால எப்படிலாம் இருக்குது பார்த்தியா அப்படின்னு வாயால் சொல்லிடுறாங்க அந்த கண்ணால் பார்த்து. ஸோ செய்வினையோட மோசமானது கண் திருஷ்டி. அது இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியாமலேயே நிறைய பேர் எலுமிச்சை பழம் சுற்றி போடுறோம், தேங்காவை சுற்றி போடுறோம், பூசணிக்காய் சுற்றி போடுறோம். முதல் வந்துச்சா தெரில, சுற்றி போட்டதுனால போச்சா அப்படின்னு தெரியல. இப்போது நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய இந்த கண் திருஷ்டி பொடி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை தினம் இதை சுற்றி போடணும். இப்போ சுற்றி போடுறதுனால எப்படி திருஷ்டி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, திருஷ்டி வந்த பர்சனோட உடல் சூடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். அப்போது இந்த மூலிகை பொடியை நம்ம சுற்றி போடும் பொழுது இந்த உடல் உஷ்ணமாகப்பட்டது இந்த மூலிகை பொடியில் படுறதுனால திருஷ்டி உள்ள பர்சனோட கை வந்து நாள்பட்ட சாக்கடையின் நாற்றமாகவும், திருஷ்டி இல்லாத பர்சனின் கை வாசனையாகவும் மாறும். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டுக்கு வெளியில் டோட்டலாக அவுட்டரில் நைட்டு 10 மணிக்கு மேலே எவ்வளவு தேவையோ அவ்வளோ கொட்டி, இரு கையை மூடி, கிளாக் வைஸ் 9 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 9 டைம்ஸ் நம்ம உடம்பு முழுக்க தேய்ச்சி எடுத்து இப்படி திறந்து ஃபுனு ஊதிட்டு தட்டிடணும். நம்ம கையில் ஒரு துப்புடி கூட இல்லைன்னு பார்த்துட்டு கால் கை முகத்தை அலம்பும் பொழுது தண்ணிப்பட்ட கையினால் நாள்பட்ட சாக்கடையோட நாற்றம் வருதுன்னா அந்த போர்சனுக்கு மட்டும் திருஷ்டி இருக்குது. நல்ல நறுமணம் வீசுனால் அந்த பர்சனுக்கு திருஷ்டி இல்லை. அப்போது திருஷ்டி இருக்கிற பர்சன் மட்டும் எலுமிச்சைப்பழம், தேங்காய், பூசணிக்காயெல்லாம் சுற்றி போடலாம். இல்லைன்னா நம்ம பொடியே தொடர்ந்து பயன்படுத்த எப்போ அந்த கையில் இருக்கிற அந்த துர்நாற்றம் விலகி நல்ல நறுமணம் வருதோ அப்போது திருஷ்டி போச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் சுற்றி போடலாம். இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்பிக்கையில் தாங்க. நிறைய பொருட்கள் நாங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், ரிசல்ட்டை வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். 100% கண் கூட உங்களுக்கு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ நம்ம ஷாப்பில் இது வேணும்னா நீங்கள் கீழே கொடுக்குற அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுங்க. ஸோ நம்ம அதோட வெப்சைட் இருக்குது www.srishtioli.com அப்படின்றது, கூடிய சீக்கிரத்தில் அதை லான்ச் பண்ணிவிடுவாங்க. அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதேனும் பொருட்கள் பற்றின சந்தேகங்கள் இல்லை தேடுதல் இருந்துச்சுன்னா நம்மளோட ஷாப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இதே போல் வேறு ஒரு ப்ராடக்டோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சிருஷ்டி ஒளி
நம்பர் 47, வள்ளல் எம்ஜிஆர் சாலை ரோட், மறைமலை நகர். செல் 755-000-6685 8925-1499-997 சிருஷ்டி ஒளி.